விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் கார்த்தி அவர்கள் வந்து ஆப்பிள் ரக கரும்பு நல்ல கரும்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து அதிக மகசூல் தருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஸ்ஐ 309 அப்படின்ற ரகம் வந்து, இந்த ஆப்பிள் ரகம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவாக கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கலரில் இருக்கனால அது ஆப்பிள் ரகம் அப்படின்ற பேரில் வந்து லோக்கலில் வந்து மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமாக எல்லாருமே அவர் பட்ட பேர் மாதிரி சொல்லலாம். ஆப்பிள் கலரில் இருக்கனால, ஆப்பிள் போன்ற ஒரு தோட்டத்தில் இருக்கிறனால ஆப்பிள் ரகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மிக எளிமையாக நல்ல டன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரகம், நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தொடர்ச்சியாக இந்த ஆப்பிள் ரகத்தில் 4-5 வருடங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏக்கருக்கு 60-70 டன்கள் வந்து ஏக்கருக்கு சாதாரணமாக மகசூல் இருக்க நல்லா பராமரிக்கக்கூடிய விவசாயி வந்து அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் இந்த ரகம் போட்டு நல்ல மகசூல் வந்து எடுத்திருந்தாங்க. பொதுவாக இந்த ஆப்பிள் ரகம்னு சொல்லக்கூடிய இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முளைப்பு திறன்களுடைய கரும்பு. நடவின் போது நல்ல தூர்கிழப்புகள் நடவுலையும் வரும் அந்த மாதிரி கட்ட கரும்புலையும் நல்ல தூர்கிழப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ரகம். அது மாதிரி கரும்பினுடைய திரட்சி மற்றும் அளவு வெயிட் எல்லாமே நல்லாயிருக்கும். அது மாதிரி அதிக சர்க்கரை கட்டுமானம் உள்ள ஒரு நல்ல சிறந்த ரகம். இது வந்து நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் இது கண்டிப்பாக நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ல ரகம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய இந்த ஆப்பிள் ரகம்னு சொல்லக்கூடிய இந்த கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தண்ணீர் கொடுக்குறோம், எவ்வளவு உரம் கொடுக்குறோம், நம்ம எப்படி பராமரிக்கின்றதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய விவசாயத்தை, அதாவது அந்த விவசாய நேர்த்திகள் உரமிடுதலாக இருக்கட்டும், தண்ணி பாய்ச்சக்கூடியதாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முழுமையான பலன் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ரகம், நல்ல இனிப்பான ரகம் கூட. இது வந்து நம்ம கரெக்டான காலத்தில் நல்லா போட்டு எடுக்கிறது மூலமாக இதில் அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். எல்லாருமே தைரியமாக நம்பி போடக்கூடிய ஒரு நல்ல ரகம். பார்க்குறதுக்கு அழகான தோற்றம் மட்டுமில்லை, அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ல ரகம். கரும்புடைய கருத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது கரும்பினுடைய அகலம், திரட்சி, நல்ல திரட்சி உள்ள நல்ல நீளமான கணுக்கள் உள்ள ஒரு அருமையான ரகம் இந்த ஆப்பிள் ரகம்னு சொல்லக்கூடியது. அதனால் தாராளமாக விவசாயிகள் வந்து போடலாம். இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு ரகம் வந்து, ரகம் தேர்வு வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்மளுடைய நடவு பருவங்களும் முக்கியம். எல்லா பருவங்களையும் கரும்பு போடலாம் அப்படின்னாலும் நம்ம அதிக மகசூல் எடுக்கணும், மிகச்சிறந்த லாபம் வந்து வரணும் அப்படின்ற பட்சத்தில் வருஷம் ஃபுல்லாக கரும்பு பயிரிட்டாலுமே குறிப்பாக மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டங்களில் நம்ம மழையை பொறுத்தது, மழை தண்ணி தேங்கி நின்று வேரல்கள் கரணை அழுகல் நோய்கள் வரக்கூடிய அந்த மாதிரியான பாங்கான பூமியாக இருந்தால் நம்ம இந்த வராத காலங்கள், அதாவது மழை தண்ணி தேங்காத காலங்களில் கரும்பு பயிரிடலாம், நடவு செய்யலாம். இல்லை எனக்கு அதிகமான மகசூல் வேணும் அப்படின்ற பட்சத்தில், நல்ல வடிகால் வசதி உள்ள பட்சத்தில் இந்த ஆப்பிள் ரகத்தை தாராளமாக போடலாம். அது மாதிரி அந்த அதிக மகசூல் வேணும்னு விரும்பக்கூடியவங்க எல்லாருமே இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டங்களில் போடும்போது நல்ல முளைப்பு திறன்கள் இருக்கும், பயிர் எண்ணிக்கை நன்றாக இருக்கும், நம்ம எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நம்ம கரும்பு நடவு செய்யும்போது, கரும்பு பயிரிடும்போது குருத்து பூச்சியினுடைய தாக்குதல் அதிகம் இருக்காது. ஏன்னு சொன்னிங்கன்னா உதாரணமாக நம்ம ஒரு நவம்பர் மாதம் அல்லது டிசம்பர் மாதம் நம்ம நடவு செய்யணும் அப்படின்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த குளிர்காலத்திலேயே அது அந்த குருத்து பூச்சி முதல் 90 நாள் தான் குருத்து பூச்சியினுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த குளிர்காலத்திலேயே அந்த குருத்து பூச்சி தாக்குதலை தாண்டி அந்த தாக்கக்கூடிய அந்த பருவத்தை தாண்டிறதுனால கோடைக்காலம் வரும்போது கரும்பு அதிக அளவு உயரம் வளர்ந்தது, பெரிய கரும்பாகிடுது. அதுக்கப்புறம் அந்த குருத்து பூச்சியினுடைய தாக்குதல் வந்து ஏற்படுறதில்லை. ஸோ இதையும் வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ரகம்ன்றது மிக அருமையான ரகம். நல்ல தண்ணி பாய்ச்சுங்க, நல்லா உரமிடுங்க, தொடர்ச்சியாக நீங்கள் இடக்கூடிய உரங்கள் மற்றும் பயிரெண்ணிக்கை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் போடக்கூடிய ரகங்கள் எல்லாமே மிக சிறப்பான ரகங்களாகவே இருக்கும். பயிர் எண்ணிக்கை எப்பவும் வயலில் குறையாமல் பார்த்துக்கோங்க, அது நடவாக இருக்கட்டும், கட்டையாக இருக்கட்டும். அந்த பயிர் எண்ணிக்கை குறையாமல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கட்டை கரும்பு எப்படி வந்து பயிர் எண்ணிக்கை பராமரிக்கிறது பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். கரும்பு சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமே இந்த வீடியோவினுடைய டெஸ்கிரிப்ஷனில்
அந்த வீடியோக்களுக்கான அந்த வேறு வேறு கரும்பு சம்மந்தமான வீடியோக்கள் மற்றும் விவசாய வீடியோக்கள் எல்லாத்துக்கும் உள்ள லிங்க்கை வந்து இதை இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விவசாயம் மற்றும் கரும்பு சார்ந்த சந்தேகங்கள் வேறு எதுவும் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம உங்களுடைய சந்தேகங்கள் விவசாயம் சார்ந்த தகவல்களை வந்து மிகவும் விரிவாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.